பிபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நாம இப்ப துளசேந்திரபுரம் கிராமத்தில் இருக்கிறோம். அமெரிக்க அதிபர் தேர்தலில் துணை அதிபரா தேர்வாகியுள்ள கமலா ஹாரிஸ் அவருடைய பூர்வீக ஊர்ல தான் நம்ம இப்ப இருக்கோம். இந்த கிராமத்து மக்கள் கோயில்ல வந்து கமலா அவர்கள் வெற்றி பெற்றதற்காக சிறப்பு பிரார்த்தனைகள்லாம் செய்தாங்க. அதே போல இனிப்புகளை எல்லாம் வழங்கி அவங்களுடைய மகிழ்ச்சியை வந்து தெரிவிச்சாங்க. அதே போல பட்டாசுகளை எல்லாம் கொளுத்தி அவங்களுடைய உற்சாகத்தை வந்து தெரிவிச்சாங்க. நிறைய பேர் இங்க இப்போ கமலா ஹாரிஸை பத்தின விஷயங்களை வந்து பேசுறாங்க. அவங்க எப்படி வெளிநாட்டுல பிறந்து வளர்ந்து இந்திய பின்புலம் கொண்ட அந்த பெண் வந்து எப்படி சாதித்தாங்க அப்படின்றத பத்தியும் பேசுறாங்க. அதே போல அவங்களுடைய தாயார் ஷியாமலாவை பத்தின விஷயங்களையும் இங்க இருக்கிற பெண்கள் அதிகமா பேசுறாங்க. இந்த ஊர்ல அவங்க கமலா ஹாரிஸுடைய தாத்தா கோபாலன் அப்படின்றவர் தான் இங்க இருக்கிற தர்மசாஸ்தான்ற கோயிலுக்கு டொனேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. இது வந்து அவங்களுடைய குலதெய்வ கோயில் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோயில தான் நிறைய மக்கள் வந்து கமலாவோட வெற்றிக்காக பிரார்த்தனை செஞ்சாங்க. இப்போ அவங்களுடைய வெற்றி உறுதியானதுனால இங்க வந்து நன்றி பிரார்த்தனைகளையும் செய்தார்கள். அதே போல அந்த ஊர்ல வந்து பல இடங்கள்ல கோலமிட்டும் கமலா ஹாரிஸுடைய பதாகைகளை எல்லாம் காமிச்சும் நிறைய பேர் வந்து அவங்களுக்கு வாழ்த்துக்களை வந்து சொன்னாங்க. அவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, இந்த வெற்றி உறுதியானதுனால கமலா ஒரு முறை கண்டிப்பாக இந்த ஊருக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஊரை நீங்க இப்ப பார்க்கலாம், நிறைய மக்கள் வந்துட்டு பிரார்த்தனை நன்றி பிரார்த்தனை செய்தறதற்காக இந்த கோயிலுக்கெல்லாம் வந்திருந்தாங்க. அதே போல பல பெண்கள் மத்தியிலும் இந்த அரசியலில் பெண்கள் பங்கேற்பது குறித்தும் நிறைய பேச்சுக்கள் அடிபட்டது. நம்ம இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு வார காலமாக இந்த கிராமத்தில் பல மக்கள்கிட்டையும் நம்ம பேசிட்டு வரோம். அவங்க எல்லாரும் வீடுகள்லையும் பேசுகிற ஒரு பேசு பொருளாக அமெரிக்க தேர்தல் மாறி இருந்தது. அதே போல கமலா ஹாரிஸை பற்றின பெருமிதமும் அதிகரித்திருந்தது. பிரமிளா கிருஷ்ணன், பிபிசி தமிழ் செய்திகளுக்காக துளசேந்திரபுரம் கிராமத்திலிருந்து. நன்றி.